எழுதிய உன் மனைவியாகிய நான் அத்தியாயம் ஒன்று. இதோ இவருதான் நம்ம கதையோட கதாநாயகன். இவருக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக குடும்பத்தோட கன்னியாகுமரிக்கு வந்திருக்காங்க. மறுநாள் காலையில தான் பொண்ணு பார்க்க போகணும். அதனால இன்னைக்கு சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்தை பார்க்கலாம் அப்படின்னு கன்னியாகுமரி கடற்கரைக்கு வந்திருக்காங்க நம்ம கதாநாயகனும் அவருடைய நண்பர்களும். நம்ம ஹீரோ சாரை பற்றி சொல்லணுன்னா, இவர் கொஞ்சம் விசித்திரமானவர். பார்க்குற ஒவ்வொரு விஷயத்தையும் மிகுந்த பிரியத்தோட ரசித்து பார்க்கும் கலா ரசிகன். அவருடைய நண்பர்கள் எல்லாரும் அவரை செல்லமா ரசிகர்த்தா அப்படின்னு கூப்பிடுறதும் உண்டு. வாழ்க்கையோட சிறு சிறு வனப்புகளையும் ரசிக்க வல்லவன், புதுமை சிந்தனை கொண்டவன். வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் கூறுகளை அணு அணுவாக ஆராயிறவர் நம்ம ஹீரோ. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணுன்னா, பூக்களை ரசிக்கிறத விட பூ மொட்டாக இருக்கும்போது தாய் கோழி போல் அடகாக்குது இல்லையா புள்ளி வட்டம், அதை தான் ரசிப்பார். பௌர்ணமி நிலவை ரசிக்க மாட்டார், அதை சுற்றி வட்ட மேனியாக அந்த நிலவோட அழகை மெருகேற்றி காட்டும் இல்லையா அந்த பட்டயத்தை ரசிப்பார். இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா, இலையில் உள்ள நீர்த்துளியை ரசிக்காம அந்த நீர்த்துளி ஊடுருவி கொடுக்குற அந்த இலையோட நரம்புகளை தான் ரசிப்பார். இந்த மாதிரி தனக்கே உரித்தான தனித்தன்மை பல அவர்கிட்ட உண்டு. தன்னுடைய பேரு கிருஷ்ணா இல்லையா, அதனால அந்த பேருக்கே உரிய குறும்புக்கும் அவர்கிட்ட பஞ்சம் இருக்காது. நம்ம ஹீரோவுக்கு தமிழ் மேலே தீராத பற்றுங்க. தமிழ் புத்தகத்தை வாங்கி அலமாரி முழுவதும் அடுக்கி வச்சிருப்பார். புத்தகம் எல்லாம் வாங்கினது படிக்கிறதுக்கு கிடையாதுங்க, நம்ம ஹீரோ தான் விசித்திரமானவராச்சே. ஒவ்வொரு புத்தகத்துலேயும் வெவ்வேறு கோலங்களாக அச்சடிக்கப்பட்டிருக்கிற தமிழ் எழுத்துக்களை ரசிக்கிறதுக்காக தான் அத்தனை புத்தகத்தையும் வாங்கி வச்சிருக்காரு. புத்தகங்கள் தான் அவருடைய முதல் காதலி. வாங்கி வச்சிருக்க புத்தகங்கள் எண்ணற்றவை அப்படின்றதுனால தனக்கு எண்ணற்ற காதலிகள்னு குறும்பாக சொல்லிக்குவார் நம்ம ஹீரோ. அவரோட அலமாரியில் அடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காதலிக்கும், அதாங்க ஒவ்வொரு புத்தகத்துக்கும் ஒவ்வொரு கையெழுத்து. அந்த கையெழுத்தெல்லாம் ரசிக்காம ஒரு நாளும் அவருக்கு முடிஞ்சது கிடையாது. அன்னைக்கு மாலை பொழுது சூரிய அஸ்தமன காட்சியை ரசிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ கிருஷ்ணா அவருடைய நண்பர்கள் கூட கன்னியாகுமரி கடற்கரையில் காத்திருக்கிறாரு. அந்த நேரம் ஒரு காகிதம் அவரோட முகத்தில் பட்டு காட்சியை மறைக்குது. நம்ம காதலியோட தங்கச்சி இவளுக்கு நம்ம மேலே என்ன ஒரு காதல், சூரியனை நாம் ரசிக்கிறது பொறுக்காமல் இப்படி முகத்தோடு கட்டிக்கிட்டாலே. அது சரி, பொசசிவ்னஸ் அப்படின்றது காதலோட ஆணிவேர் தானே அப்படின்னு நினைக்கிறாரு நம்ம ஹீரோ. காதலியோட தங்கையா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஹா, புத்தகம் காதலினா பேப்பரு காதலியோட தங்கச்சி தானே. அந்த காகிதம் அடித்த அடியில் இறுக மூடின கண்களை திறந்துட்டு எங்கேருந்து வந்தது இந்த காகிதம் அப்படின்னு வலப்பக்கம் திரும்பி பார்க்குறாரு. எந்த அறிகுறியும் இல்லை. நேராக பார்க்குறாரு, எந்த அறிகுறியும் இல்லை. அப்புறம் இடது பக்கம் திரும்பினா அங்கே ஒரு அழகான குட்டி குழந்தை ஓடி வந்துட்டுருக்கா. ஓடி வந்த அந்த குழந்தையோட பேர் மீரா, வயசு 8. அது என்னோடது அப்படின்னு அந்த குழந்தை மழலையாக கேட்க, பேப்பரை பறக்க விட்டுட்டிங்களா பாப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறாரு. அதுக்கப்புறம் அந்த காகிதத்தை திறந்து பார்க்குறான் கிருஷ்ணா. அதில் அழகான தமிழ் கையெழுத்து இருந்தது. சும்மா இருப்பாரா நம்ம ஹீரோ? டே கிருஷ்ணா, இதை எப்படியாவது சுட்டுடணுமே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சி சிரிச்சுக்கிட்டே அந்த குழந்தைகிட்ட, அண்ணனோட முகத்தில் வந்து விழுந்ததால் இது அண்ணனுக்கு தான் சொந்தம் சரியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அந்த காகிதத்தை மடித்து தன்னோட சட்டபையில் வைக்க போகிறாரு. அந்த நேரம் கரெக்டாக என்ட்ரி கொடுத்தாங்க நம்ம ஹீரோயின் கலை. மீரா பின்னாடியே வேகமாக ஓடி வந்த கலை கிருஷ்ணா அந்த பேப்பரை தன்னோட சட்டப்பைக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடியே வெடுக்குன்னு பிடுங்கிடுறாங்க. பிடுங்கிக்கிட்டு, இதில் உள்ள கையெழுத்து என்னுடையது, அதனால் இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீராவை தூக்கிட்டு வந்த வேகத்தில் பறந்துட்டாங்க. கையெழுத்தில் அவகிட்ட சரணடைஞ்சிட்டாரு நம்ம ஹீரோ. அவரோட தலையெழுத்தை காதலை தீர்மானித்தது. இங்கே காதல் காட்சி நடந்துட்டுருக்க தூரத்துலேருந்து நம்ம கிருஷ்ணாவோட நண்பன் ரமேஷ், அடே ரசிகர்த்தா, அங்கே என்னடா வேடிக்கை பார்த்துட்ருக்க, சீக்கிரம் ரூமுக்கு வரணுமா, அப்பா கால் பண்ணாங்க அப்படின்னு அலறுறான். காதல் மயக்கம் தெளியாத நகைப்போடையே கிருஷ்ணா அங்கிருந்து கிளம்புறான்.
இது எல்லாத்தையும் ஓடிய வேகத்துல ஒளிந்திருந்து பார்த்துட்டு இருக்கிறா நம்ம ஹீரோயின் கலை. தன்னோட கிருஷ்ணனை ரொம்ப நேரம் ரசிக்க இயலாத ராதையா தவிச்சிட்டு இருக்கா. கிருஷ்ணாவோட நண்பர்கள் அவனை அவசர அவசரமா அங்கிருந்து அழைச்சிட்டு போக தன்னோட வாய்க்குள்ளேயே கிருஷ்ணாவோட நண்பர்களை கரிச்சு கொட்டிக்கிறா கலை. சரி, அவங்க தான் போயாச்சே, நாமளும் வீட்டை பார்த்து போகலாம் அப்படின்னு மீராவை தூக்கிட்டு கிளம்புற கலை முதல்ல மீராவை அவளோட வீட்டில் விட்டுட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துடுறா. இயல்பாகவே சுட்டித்தனமான பொண்ணு கலை. அதனால் பாவாடை தாமணியோட பாவாடையை பிடிச்சிக்கிட்டு துள்ளி குதிச்சு வீட்டுக்குள்ளே வர கலையோட அம்மா மண்டையில் ஒரு கொட்டு வைக்கிறாங்க. அம்மா, எதுக்குமா கொட்டுற அப்படின்னு கலை கேட்கவும், நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க, இன்னும் என்ன பாரியா ஆட்டத்தை பாருன்னு குதிச்சுட்டு வர அப்படின்னு அடக்கி வைக்க, அதே நேரம் கடற்கரையிலிருந்து கிளம்பின ரசிகர்த்தா தன்னுடைய நண்பர்கள் தீபக் மற்றும் ரமேஷோட வீட்டுக்கு பயணம் ஆயிட்டுருக்காரு. பயணம் செய்கிற பாதையில் என்றைக்கும் இல்லாமல் அமைதியாகவே எதையோ யோசிச்சுட்டே வர்றாரு நம்ம ரசிகர்த்தா. என்னடா ரொம்ப அமைதியாக வர்ற, நாளைக்கு பொண்ணு பார்க்க போகிற டென்ஷனா அப்படின்னு தீபக் கேட்க, அப்படிலாம் இல்லைடா, இன்றைக்கி ஒரு அழகான தமிழச்சியை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் கிருஷ்ணா. என்னது தமிழச்சியா அப்படின்னு அதிர்ந்து போகிறான் தீபக். அதான்டா, பீச்சில் வச்சு ஒரு பேப்பர் முகத்தில் விழுந்ததே, பேப்பரில் தமிழில் எழுதியிருந்திருக்கோம், சரிதானடா அப்படின்னு ரமேஷ் கேட்க, முழு மாங்காயை முழுசாக முழுங்கினது போல் முழிச்சுக்கிட்டே ஆமான்னு சொல்கிறாரு நம்ம கிருஷ்ணா. தீபக்குக்கு ஏதோ சரியில்லை அப்படின்னு மட்டும் தெளிவாக தெரிஞ்சுது. இருந்தும் அட, யாரடா இவன், பொண்ணோட ஃபோட்டோவை கூட பார்க்கல, நாளைக்காவது நேரில் பார்க்க போகிறோமேன்னு சந்தோஷப்படாமல் பேப்பரை மிஸ் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்கிறான். எப்படியோ ரூமுக்கு வந்து சேர்ந்தாங்க நண்பர்கள் மூன்று பேரும். சீக்கிரம் வாங்கடா, சீக்கிரம் வந்து சாப்பிட்டுட்டு தூங்குங்க, நாளை காலையில் பொண்ணு பார்க்க போகணும் அப்படின்னு கிருஷ்ணாவோட அம்மா சொல்ல, கிருஷ்ணாவுடைய அப்பா, என்னடா சூரியனை பார்க்க போயிருந்தியே, அதை பற்றி செய்தி எதுவும் உண்டா அப்படின்னு ஏதோ சூக்ஷமமாக கேட்குறாரு. ஐயையோ, அதை பற்றி மட்டும் கேட்காதீங்கப்பா அப்படின்னு ரமேஷ் அலறான். ஏண்டா அப்படி என்ன நடந்தது அப்படின்னு அப்பா கேட்க, நம்ம பையனுக்கு காதல் வந்துருச்சு அப்படின்னு தீபக் சொல்கிறான். நாளைக்கு பொண்ணு பார்க்க போகிறோம், அதை ஃபீல் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லையே அப்படின்னு ரமேஷ் சொல்ல, ஆனால் புதுசாக ஒரு தமிழச்சியை ஃபீல் பண்ணுறது தப்பு தானே அப்படின்னு தனக்கு கிடைச்ச வாய்ப்பில் தன்னோட குழப்பத்தை தீர்த்துக்க கொக்கே போடுறான் தீபக். இதை கேட்ட அம்மாவுக்கு அதிர்ச்சி. என்ன, புதுசாக ஒரு தமிழச்சியா அப்படின்னு இடியை போல் கத்துறாங்க. இட்லியை சாப்பிட்டுட்டுருக்க கிருஷ்ணா வாய் வழியாக போன இட்லி கண் வழியாக வந்த மாதிரி கொட்டை கொட்டை விழிச்சிட்ருக்கிறான். என்னடா இது, வந்த இடத்துல நாளைக்கு பொண்ணு பார்த்து பூ வைக்க போகிறோம், ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு கிருஷ்ணாவோட அம்மா கேட்க, இட்லியை விழுங்கவா வேண்டாமான்னு யோசனையில் இருந்த கிருஷ்ணா கருவெளியை அங்கேயும் இங்கேயும் உருட்டிட்டு ஒரே விழுங்கா விழுங்கிடுறான். என்னடா முழிக்கிற, அம்மா கொஞ்சம் மிரட்டலாகவே கேட்குறாங்க இப்போது. அதுக்கு நம்ம கிருஷ்ணா, பொண்ணை பிடிச்சிருந்தா தானம்மா பூ வைக்கணும் அப்படின்னு சாதாரணமாக சொல்ல, என்னடா சொல்கிற, போய் பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொன்னால் ஒரு பொண்ணோட மனசு எவ்வளவு சங்கடப்படும், பின்ன எதுக்கடா ஃபோட்டோ பார்க்காம பந்தா பண்ணிட்டு வந்த, நீங்கள் பார்த்தா போதும் உங்களுக்கு பிடிச்சா போதும்னு டைலாக் வேற, ஏங்க என்னன்னு கேளுங்க அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட பஞ்சாயத்தை ஒப்படைக்கிறாங்க. அதுக்கு கிருஷ்ணாவோட அப்பா, ஆமாம் என்னடா நினச்சிட்ருக்க, ஃபோட்டோவை பார்த்தப்பவாது இந்த பொண்ணை பிடிக்கலான்னு சொல்லியிருக்கலாம்ல, இவ்வளோ தூரம் வந்திருக்க வேண்டாம்ல அப்படின்னு சொல்ல, என்னது ஃபோட்டோவை பார்த்துட்டானா அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. கவுத்துட்டே அப்பா அப்படின்னு கிருஷ்ணா அவங்க அப்பாவை பார்க்க, மன்னிச்சிருடா மகனே அப்படின்னு கிருஷ்ணாவோட அப்பா நம்ம கிருஷ்ணாவை பார்க்குறாரு. உன் மனைவியாகிய நான் தொடரும்.